போராட்டத்தின் அடுத்த கட்ட நிலை குறித்து திரு பா சார் புகழேந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு, அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுடைய போகலாம். நம்முடைய போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வாக தலைமைச் செயலாளர் திரு வே இறையன்பு அவர்களையும் முதல்வரின் முதன்மைச் செயலாளர் திரு டி உதயச்சந்திரன் அவர்களையும் அஃபீஷியல் ரீதியாக சந்திக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன எனவும், விடுமுறை முடிந்து நிச்சயமாக இவர்கள் இருவரையும் நமது போராட்டக் குழுவின் சார்பில் 30 பேர் முதல் 50 பேர் வரை சந்திக்க உள்ளோம் என்பதையும் தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்து சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் மூலமாக சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் புதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திக்க உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர் 3 சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் போராட்டக் குழுவின் சார்பில் நன்றியை கண் கேட்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வருத்தமடைய வேண்டாம் எனவும், நமக்கான வெற்றி செய்தி விரைவில் கிட்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதுவரை எங்களுடைய களப்பயணம் சென்னையில் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் களத்திற்கு வந்து களம் கண்ட அனைத்து ஆசிரியர்களும் மிகவும் பாதுகாப்பாக வீடு சென்று சேர்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். போராட்ட களத்தில் கைது செய்யும் சமயத்தில் மயக்கம் அடைந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த திருமதி பழனியம்மாள் அவர்கள் சற்று நலமுடன் வீடு திரும்பியுள்ளார் எனவும், அவர் பூரண குணமற்று மீண்டும் அடுத்த கட்ட போராட்டத்தில் கலந்து கொள்ளும் என்று உறுதியளித்துள்ளார் எனவும் தெரிவித்தார். மேலும் போராட்டக் களத்தில் இறுதியாக போராட்டம் முடிவுக்கு வருவதாக அறிவித்த போது, போராட்டம் கைவிடப்படுகிறது, யாரேனும் கைதானால் இதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று அறிவித்தது, யாருக்கேனும் மன வருத்தம் ஏற்பட்டால் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்தார். மேலும் இன்று அனைத்து செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்கள் அனைத்திலும் நம்முடைய போராட்டம் குறித்து வெளிவந்துள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நமது போராட்டம் குறித்து செய்தி அனைத்து திசைகளிலும் தீயாய் பரவியுள்ளது. முன்னின்று களப்பணியாற்றிய முன் களப்பணியாளர்கள் போன்று விளங்கும் வழிநடத்துபவர்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை மனதார தெரிவித்துள்ளேன் எனவும் வந்து பார்த்திங்கன்னா பாசர் புகழேந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்கார். அதாவது வெற்றி கிட்டும் வரை ஒருபொழுதும் ஓயமாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.